ஓம் சாந்தி. அனைத்து தேவகுல ஆத்மாக்களுக்கு ஓம் சாந்தி. இன்று நாம் பார்க்க போவது பாக்ய விதாத்தா என்ற புத்தகத்திலிருந்து புருஹான்பூர் பிரம்மகுமாரி சுதா சகோதரி அவர்களை பற்றி. பாபா என் பூர்வ ஜென்மத்தினை பற்றியும் தெரிந்திருந்தார்கள். புருஹான்பூர் பிரம்மகுமாரி சுதா சகோதரி அவர்கள் தன் அனுபவத்தினை கூறுகையில், 1952 வருடம் எனக்கு இந்த ஞானம் கிடைத்தது. இதற்கு முன்கூட சாட்சாத் கடவுள் கிடைத்துவிட்டால் நான் போக் வைப்பேன் என நான் பக்தியில் இருந்தபொழுது கூறிக்கொண்டு இருந்தேன். இப்பொழுது சாட்சாத் கடவுள் கிடைத்துவிட்டார். 1953 வருடம் நான் பாபாவை சந்திக்க மதுபனிற்கு வந்தேன். பாபாவை பார்த்தேன் என்றால் அவருக்கு ஷூ பாபா பிரவேசம் ஆகுகையில் பார்த்தபொழுது நான் காந்தத்தினைப் போல பாபாவின் மடிக்கு சென்று விட்டேன். நான் கடவுளின் மடியில் தான் அமர்ந்துள்ளேன் என எனக்கு அனுபவம் ஆனது. இந்த ஈஸ்வரிய பெருமிதத்தில் ஈடுபாட்டில் நான் அனைத்தையும் மறந்துவிட்டேன். அந்த முதல் சந்திப்பிலேயே பாபா அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் செய்வித்தார். அதன் காரணத்தால் பழைய உலகம் தானாகவே மறந்துவிட்டது. ஒரு பொழுதும் கனவில் கூட பழைய உலகத்தினை நினைவு வரவில்லை. பாபாவை பார்க்கும் பொழுதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனோடு நடனம் ஆடுவது போன்று வித்தியாசமான அனுபவங்கள் ஆயின. மேலும் அதிக சாட்சாத்காரங்களும் ஆயின. இந்த காரணத்தால் நாளுக்கு நாள் பரமாத்மாவுடன் என்னுடைய ஈடுபாடு அதிகமாகிக் கொண்டே சென்றது. மேலும் பரமாத்மா அன்பின் ஈடுபாட்டிலேயே இருக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஈடுபாட்டினை பார்த்து பாபா, இவர் என்னுடைய கல்ப முந்தையவரும் சங்கமயுகத்தின் மிக ஈடுபாடுடைய மகள்கள் ஆவார்கள். நான் மற்றும் என்னுடைய சிறிய சகோதரி ராணி இப்பொழுது முஜ்பூரில் இருக்கின்றார். யக்னத்திலிருந்து சென்றவர்கள் வாபஸ் யக்னத்திற்கு வந்துவிட்டார்கள். இவர்கள் மிகவும் நன்மை செய்யக்கூடியவர்கள் என கூறுவார். பாபா இதையும் தெரிவித்தார். ஒரு குடும்பத்தில் 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் மிகவும் ஈடுபாட்டுடன் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மிகவும் பந்தனம் இருந்தது. அவர்களுக்கு சாப்பிட சாப்பாடும் தரப்படவில்லை. ஆனால் மகள்களின் எண்ணம் என்னவெனில், பாபாவின் வாணி கேட்காமல் நாம் எதுவுமே சாப்பிட மாட்டோம் என இருந்தார்கள். கடைசியில் அவர்கள் சரீரம் விட்டுவிட்டார்கள். அந்த இருவர் இந்த இருவருமே மீண்டும் பாபாவை வந்து சந்தித்து இருக்கின்றார்கள். ஒரு பலம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஈடுபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாபாவை தவிர வேறொன்றும் இல்லை என ஆனது. மட்டுமின்றி தூய்மையான வாழ்க்கை எங்களுக்காக வரதானம் ஆகிவிட்டது. நாங்கள் பாபாவினுடையவராக இருந்தோம், பாபாவினுடையவராக இருக்கின்றோம், மேலும் பாபாவினுடையவராகவே இருப்போம். கட்டுக்கோப்பான குடும்பமானதால் மிகுந்த பந்தனங்களும் இருந்தன. ஆனால் அன்பான பாபாவின் தெய்வீக சக்திகளும் ஈஸ்வரிய பெருமிதமும் எங்களை பந்தனங்களிலிருந்து விடுபடுத்திவிட்டது. எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சாட்சாத்காரத்தின் ஊடாக கடினமான வழிகள் கூட எளிய யுக்திகளினால் கடக்க வைத்துவிட்டன.
எந்த ஒரு சோதனை வருவதற்கு முன்னமே பாபா எங்களுக்கு இப்படி பதில் கூற வேண்டும் என கூறிவிடுவார். இந்த காரணத்தால் அனைத்து பந்தனங்களும் எளிதாகவே முடிந்துவிட்டன. ஒவ்வொரு அடியிலும் பாபாவின் முழுமையான உதவி அனுபவம் ஆயின. அதனை என் வார்த்தைகளினால் வர்ணிக்க முடியாது. ஒரு பொழுதும் பாபா கஷ்டத்தினை அனுபவம் செய்விக்கவில்லை. சதா அதிசயமான மற்றும் தனிப்பட்ட துணையினை அனுபவம் செய்வித்தார். மகிழ்ச்சியாக இருங்கள், செழிப்புடன் இருங்கள். ஒருமுறை டெல்லியிலிருந்து தாத்தாராம் சகோதரர் குளிர் நாட்களில் மதுபன் வந்திருந்தார். அவர் ஸ்வெட்டர் எதுவும் அணிந்திருக்கவில்லை. பாபாவை சந்தித்த பொழுது, "பாபா, மகனே ஸ்வெட்டர் அணியவில்லையா?" என கேட்டார். அதற்கு அவர், "பாபா, வெள்ளை என்னிடம் வெண்ணிற ஸ்வெட்டர் எதுவும் இல்லை" என்றார். உடனே பாபா, தான் அணிந்திருந்த ஸ்வெட்டரை அந்த சகோதரருக்கு தன் கையினால் மிகவும் அன்புடன் அணிவித்து தன்னோடு அணைத்து கொண்டார். அதனால் அந்த சகோதரரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்படி இருந்தார் நம் இரக்கமுணமுடைய பாபா. நாங்கள் அனைவரும் மதுபனியிலிருந்து விடை பெற்று சென்று கொண்டிருந்தோம். நாங்கள் அனைவரும் பாபாவிடம், "பாபா, உங்களை விட்டு செல்ல எங்களுக்கு மனமே வரவில்லை" என்றோம். அதற்கு, "அன்பான பாபா, நீங்கள் ஒரு பாபாவை விட்டு செல்கின்றீர்கள். ஆனால் பாபா எவ்வளவு குழந்தைகளை அனுப்பி வைக்கின்றார்!" உடனே நாங்கள் அனைவரும், "பாபா, நாங்கள் செல்கின்றோம். ஆனால் எங்களை நீங்கள் மறக்கக்கூடாது" என்றோம். அதற்கு பாபா, "குழந்தைகளே, நான் உங்களை நினைவு செய்தால்தான் என்னுடைய ஷிவ் பாபாவை மறந்து விடுவேன். அதனால் குழந்தைகளே பாருங்கள், பாபா சதா கூறுகின்றார், மகிழ்ச்சியாக இருங்கள், செழிப்புடன் இருங்கள். மறக்கவும் செய்யாதீர்கள், நினைவும் வைக்காதீர்கள்." நான் ஒருமுறை மதுபனியில் இருந்தேன். சந்தரிதாதி அவர்கள் பாபாவின் அறைக்கு சென்று அன்பான பாபாவின் பழைய ஆடைகளின் பெட்டியை கொண்டு வந்து திறந்தார். அதிலிருந்து கிழிந்து போயிருந்த ஒரு குர்தாவையும் வேஷ்டியையும் எடுத்து என்னிடம் கொடுத்து தைத்து கொண்டு வரக்கூறியிருந்தார். அதற்கு நான், "இதனை பாபா அணியமாட்டார். நான் டெல்லிக்கு சென்று அங்கு சென்று இதனை சரி செய்து அனுப்புகின்றேன்" என்றேன். பாபா இதனை கேள்விப்பட்டு அறைக்கு வந்து, "மகளே, சீசன் இல்லாத பொழுது பாபா இதனை உடுத்துகின்றார். அதனால் மகளே இதனை சரி செய்து கொண்டு வாருங்கள்" என்றார். பாபா கூறியபடி நான் அவற்றை தைத்தேன், துவைத்தேன், சென்று பாபாவின் அறையில் வைத்துவிட்டு வந்தேன். மாலை பாபா அந்த குர்தா மற்றும் வேஷ்டியினை அணிந்தார். நம்முடைய அன்பான பாபா எவ்வளவு வள்ளல் மனம் உடையவரோ, திறந்த பொக்கிஷதாரியோ, அவ்வளவு சேமிக்கவும் கற்றுத்தந்தார். புர்ஹான்பூர் பிரம்மகுமாரி சுதா சகோதரி அவர்கள் பாப்தாதாவுடனான தன் அனுபவத்தினை இவ்வாறு கூறி முடித்துவிட்டார். சிவ பகவான் மகாவாக்கியம். இனிய குழந்தைகளே, உங்களுக்கு தெரியுமா, இந்த சிருஷ்டியில் எதுவுமே நிலையானது இல்லை. சதா நிலையானவரோ ஒரு சிவ பாபா தான். மற்ற அனைத்தும் கீழே வந்து தான் ஆக வேண்டும். குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் வாபஸ் அழைத்து செல்வதற்காக தந்தையும் சங்கமயுகத்தில்தான் வருகின்றார். நல்லது.
ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைத்து தேவகுல ஆத்மாக்களுக்கும் ஓம் சாந்தி. இன்று நாம் பார்க்க போவது பாக்ய விதாத்தா என்ற புத்தகத்திலிருந்து புருஹான்பூர் பிரம்மகுமாரி சுதா சகோதரி அவர்களை பற்றி. பாபா என் பூர்வ ஜென்மத்தினை பற்றியும் தெரிந்திருந்தார்கள். புருஹான்பூர் பிரம்மகுமாரி சுதா சகோதரி அவர்கள் தன் அனுபவத்தினை கூறுகையில், 1952 வருடம் எனக்கு இந்த ஞானம் கிடைத்தது. இதற்கு முன்கூட சாட்சாத் கடவுள் கிடைத்துவிட்டால் நான் போக் வைப்பேன் என நான் பக்தியில் இருந்தபொழுது கூறிக்கொண்டு இருந்தேன். இப்பொழுது சாட்சாத் கடவுள் கிடைத்துவிட்டார். 1953 வருடம் நான் பாபாவை சந்திக்க மதுபனிற்கு வந்தேன். பாபாவை பார்த்தேன் என்றால், அவருக்கு ஷூ பாபா பிரவேசம் ஆகுகையில் பார்த்தபொழுது நான் காந்தத்தினைப் போல பாபாவின் மடிக்கு சென்று விட்டேன். நான் கடவுளின் மடியில் தான் அமர்ந்துள்ளேன் என எனக்கு அனுபவம் ஆனது. இந்த ஈஸ்வரிய பெருமிதத்தில் ஈடுபாட்டில் நான் அனைத்தையும் மறந்துவிட்டேன். அந்த முதல் சந்திப்பிலேயே பாபா அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் செய்வித்தார். அதன் காரணத்தால் பழைய உலகம் தானாகவே மறந்துவிட்டது. ஒரு பொழுதும் கனவில் கூட பழைய உலகத்தினை நினைவு வரவில்லை. பாபாவை பார்க்கும் பொழுதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனோடு நடனம் ஆடுவது போன்று வித்தியாசமான அனுபவங்கள் ஆயின. மேலும் அதிக சாட்சாத்காரங்களும் ஆயின. இந்த காரணத்தால் நாளுக்கு நாள் பரமாத்மாவுடன் என்னுடைய ஈடுபாடு அதிகமாகி கொண்டே சென்றது. மேலும் பரமாத்மா அன்பின் ஈடுபாட்டிலேயே இருக்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஈடுபாட்டினை பார்த்து பாபா, இவர் என்னுடைய கல்ப முந்தையவரும் சங்கமயுகத்தின் மிக ஈடுபாடுடைய மகள்கள் ஆவார்கள். நான் மற்றும் என்னுடைய சிறிய சகோதரி ராணி இப்பொழுது முஜ்பூரில் இருக்கின்றார். யக்னத்திலிருந்து சென்றவர்கள் வாபஸ் யக்னத்திற்கு வந்துவிட்டார்கள். இவர்கள் மிகவும் நன்மை செய்யக்கூடியவர்கள் என கூறுவார். பாபா இதையும் தெரிவித்தார். ஒரு குடும்பத்தில் 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் மிகவும் ஈடுபாட்டுடன் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மிகவும் பந்தனம் இருந்தது. அவர்களுக்கு சாப்பாடும் தரப்படவில்லை. ஆனால் மகள்களின் எண்ணம் என்னவெனில், பாபாவின் வாணி கேட்காமல் நாம் எதுவுமே சாப்பிட மாட்டோம் என இருந்தார்கள். கடைசியில் அவர்கள் சரீரம் விட்டுவிட்டார்கள். அந்த இருவர் இந்த இருவருமே மீண்டும் பாபாவை வந்து சந்தித்து இருக்கின்றார்கள். ஒரு பலம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஈடுபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாபாவை தவிர வேறொன்றும் இல்லை என ஆனது. மட்டுமின்றி தூய்மையான வாழ்க்கை எங்களுக்காக வரதானம் ஆகிவிட்டது. நாங்கள் பாபாவினுடையவராக இருந்தோம், பாபாவினுடையவராக இருக்கின்றோம், மேலும் பாபாவினுடையவராகவே இருப்போம். கட்டுக்கோப்பான குடும்பமானதால் மிகுந்த பந்தனங்களும் இருந்தன. ஆனால் அன்பான பாபாவின் தெய்வீக சக்திகளும் ஈஸ்வரிய பெருமிதமும் எங்களை பந்தனங்களிலிருந்து விடுபடுத்திவிட்டது. எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சாட்சாத்காரத்தின் ஊடாக கடினமான வழிகள் கூட எளிய யுக்திகளினால் கடக்க வைத்துவிட்டன.